ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா வேவ்ஸ். சாரி, டெய்லி கொஞ்சம் லேட்டாக வீடியோஸ் வருது, ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது, அதனால தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான மெனு பார்த்துடலாம் வாங்க. இந்த மெனுவாக வெயிட் லாஸ் டயட்டிக்ஸில் இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் 50% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும், 25% ப்ரோட்டீன்ஸ் அண்ட் 25% வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் எவ்ரி மீலுக்கும். மார்னிங் தூங்கி எழுந்திருச்ச உடனே டீ காஃபிக்கு பதில் ஒரு 2 கப் தண்ணியை சூடு பண்ணி கூடவே காஞ்ச செம்பருத்தி இதழ்களை சேர்த்துருக்கேன். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா செம்பருத்தி பூ டீ ரெடி. இதை வந்து தனியாக எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. இது கூட எந்தவித சர்க்கரையோ தேனோ எதுவும் ஆட் பண்ணிக்காதீங்க, அப்படியே குடித்தாதான் நல்லது. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். சியா சீட்ஸ் வந்து டயபெட்டிக்ஸ், வெயிட் லாஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் 1/2 கப் அளவில் கோதுமை சம்பா ரவையில் காய்கறிகள்லாம் போட்ட உப்மா எடுத்திருக்கேன். கூடவே 1 கப் அளவில் பொமோகிரானட் எடுத்திருக்கேன். ப்ரோட்டீன்ஸ்க்கு கொஞ்சமாக ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். இதை முதல்ல நம்ம எப்படி சாப்பிடணும்னா, முதல்ல பொமோகிரானட் சாப்பிட்டுடுங்க, அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் உப்மா சாப்பிடணும். உப்மாவுக்கு சும்மா உங்களால் சாப்பிட முடியலன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவில் சாம்பார், அப்படி இல்லைன்னா சட்னி சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெனு. மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு கொஞ்சமாக உப்பு கடலை சாப்பிட்டேன், அவ்வளோதான். லஞ்சுக்கு 1/2 கப் அளவில் மாப்பிள்ளை சம்பா அரிசி நைட்டே ஊற வச்சுட்டேன், வடித்து எடுத்திருக்கேன். 1/2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரே ஒரு வேக வச்ச முட்டை சாப்பிட முடியலன்னா தயிர் பன்னீர் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 2-3 பாதாம் முந்திரி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவில் கோஸ் பொரியல், நல்ல ஒரு பெரிய பவுல் நிறைய வெந்தயக்கீரை பருப்பு போட்ட கூட்டு. இதை எப்படி சாப்பிடணும்னா, ஃபஸ்ட்டு ஆப்பிள் சாப்பிட்டுடுங்க, அதுக்கப்புறம் கோஸ் பொரியல் சாப்பிடுங்க, ஃபைனலாக எக்கு, அதுக்கப்புறம் தான் ரைஸ் சாப்பிடணும். ஈவினிங் 1/2 கப் காஃபி இல்லாட்டி சுகர் இல்லாமல். சிறுதானிய இட்லி தோசை மாவு எடுத்து ஒரே ஒரு கரண்டியில் தோசை செஞ்சு கூடவே மஷ்ரூம் பேப்பர் ஃப்ரை செஞ்சுருக்கேன். ஸோ என்னோட டின்னர் இவ்வளோ தான். மஷ்ரூம் வந்து லெஸ் இன் கேலரிஸ், அது வந்து சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு, அதனால் டெஃபினட்டாக வீக்லி ஒன்ஸ் மஷ்ரூம் எடுத்து பழகுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 குட்டி கப்பில் 1 ஸ்பூன் அளவில் சியா சீட்ஸை வந்து ஆட் பண்ணி அப்படியே குடிச்சிடுங்க. ஸோ இன்றைக்கான மெனு இவ்வளோ தான். மற்ற வெயிட் லாஸ் ரெசிபிஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.